முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா கார்த்திக் சுப்ராஜ். நான் கார்த்திக் சுப்ராஜோட பயங்கரமான ஃபேனுங்க. நான் ரொம்ப அதாவது ஹிஸ்ட்ரி அப்படி சினிமா ஹிஸ்ட்ரி அப்படி லேட்டஸ்ட் லேசாக அப்படி திருப்பி பார்த்தோன்னா ஸ்ரீதர் சார் ஒரு சின்ன வயசில் 19 வயசில் வந்து உத்தம புத்திரன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் அப்போவே நான் பிளாக் அண்ட் ஒயிட் டைம்லேயே. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இளங்கன்று பயமறியாது அப்படிமாங்க. அவனுக்கு என்ன இதை ரசிப்பாங்களா இதை மட்டும்தான் கொடுக்கணும். சினிமாவில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டாலே நம்ம பழசாயிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா ரெகுலராக எதிர்பார்க்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும். எதிர்பார்க்காததை கொடுக்கறது அப்படின்றது இல்லாமல் மனசில் ஒண்டர்ஸ் கேனாட் பி மேட், ஒண்டர்ஸ் ஷுட் ஹேப்பன். அந்த அதிசயத்தை வந்து தானாக மனசு மனசில் தோணுங்க. ஒரு மனசில் ஒன்று தோணி நம்ம மனசுக்கும் ஸ்க்ரீனுக்கும் ஒரு கனெக்ஷன் வர்ற மாதிரி நம்ம நம்ம எடிட்டிங் டைமில் பார்க்குறதோ இல்லை டப்பிங்கில் பார்க்கும்போதோ நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்டையர் தமிழ்நாடுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான், ஒரு ஹார்ட்டுக்கும் ஒரு ஸ்க்ரீனுக்கும் நடக்கிற மேஜிக் தான் பல ஹார்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடக்குது லேட்டராக. அவ்வளோதான். அந்த வகையில் பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெவல்யூஷனரி ஸ்டெப் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ரெவல்யூஷனரி ஸ்டெப்பை ஸ்ரீதர் சாருக்கு அப்படி எடுத்தது இயக்குனர் இமயம் அவர்கள். எவன் வேணாலும் படம் எடுக்கலாம், என்னடா நீ என்ன ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கிற பட் உடச்சிடுற அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்ட காலத்தில் 16 வயதுல எடுத்து இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்ட அந்த ரெக்கார்டெல்லாம் எனக்கு யாரும் மறக்கவே முடியாது. அதை தொடர்ந்து வெற்றிகள், தொடர்ந்து கண்டினியூஸ் சக்ஸஸ். ஒருத்தரோட பிளைண்ட் எனர்ஜி மட்டும்தான், அந்த எனர்ஜியோட காம்டெம்பரரி வருஷனாக நான் கார்த்திக் சுப்ராஜை பார்க்குறேன். அந்த அந்த வெறியான ஒரு எனர்ஜியை ஒரு கூலாக கொடுக்குற ஒரு கான்டெம்பரரி பாரதிராஜா சாரை நான் சுப்ராஜை பார்க்குறேன். என்னடா இவ்வளோ சீக்கிரமே ஒருத்தனை புகழ்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தன் வரும்போதே நல்லா கைத்தட்டி வரவேற்போங்க. இன்னைக்கு வந்து 1.5 கோடி ரூபாயில் ரிச்சாக படம் எடுக்க முடியும். பாலாசேகர் சார் சொன்ன மாதிரி கண்டென்ட்டோடையும் லுக்கோடையும் சேர்த்து கமர்ஷியலாகவும் சேர்த்து எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது வந்து கார்த்திக் சுப்ராஜ். ரொம்ப அவர் வெறும் வெறும் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் சீன் போகிறது என்ன. நான் பிஸா பார்த்துக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு சுபியா உட்காந்து பாட்டுருந்தார், அவரோட கேட்டிருந்தேன், ஏ என்ன எதுக்கு அவன் போயிட்டுருக்கான் என்ன என்ன விஷயம் அப்படின்னு. சார் பொறுங்க சார், வரும் பாயிண்ட் வரும் அப்படின்றாரு. ஸோ நமக்கே உடைய ஒரு ஒரு என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு த்ரில்லர் அதுக்கு ஒரு அவர் கொடுத்த எண்டு. இதெல்லாம் கதையாக சொன்னால் ஒரு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு இருக்கப்பட்ட ஒரு கதையை படமாக எடுத்து வெளியே விடுறது, அது வந்து ஒரு 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 தனி ஹார்ட் பிரெயினும் சேர்ந்து எடுக்கிற டிசிஷன். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். அவருடைய அவர் அதை தொட்டு அவர் கொடுத்த இப்போ பாய பாரதிராஜா சார் கொடுத்த சக்ஸஸ்னால 10 டைரக்டர் வந்தாங்க. அது மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்த சக்ஸஸ்னால பல ப்ரொடியூசர்கள் நம்பி இப்போ 4 இயக்குநர்கள் பல பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாகிரா சார் அதை கண்டினியூ பண்ண மாதிரி இன்னைக்கு நலன் குமாரசாமி அதை கண்டினியூ பண்ணி பெரிய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் சீனியர்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து கதை கொஞ்சம் உள்டாக நடந்துருக்கு. பட் எனிவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. பாலாஜி சக்திவேல் சார் சொன்ன மாதிரி நம்ம ஸ்ரீதர் சார் சொன்னதோடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி தியேட்டருக்கு எப்படி வரவழைக்கிறது. இன்னைக்கு வந்து யூடியூப்லேயே 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா டெஃபினட்டாக அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது 7.5 கோடி ஆயிடுச்சு. அப்போ தமிழ்நாடு 7.5 கோடி மக்களும் வந்துடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக மிகப்பெரிய வெற்றி அடையும். எனக்கு நிறையா கனவுகள் இருந்தது. அதாவது நான் இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருக்கும்போது வீட்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து அதை கொஞ்சம் வெளியில் ரோட்டில் ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் அதே ஒரே ப்ராஜெக்டில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி ரெக்கார்ட் பண்ணி தள்ளிடணும் அப்படின்னு ஒரு 10 வருஷத்தில் அது மாதிரி பண்ணோம் அப்படின்னு நான் கனவு கண்டேன். அது வந்து ஜிகிர் தண்டால் எனக்கு செய்ய முடிஞ்சது. கடூர் செல்வா பேண்ட் இப்போ இன்றைக்கி வாசிச்சாங்க, அவங்கள வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணோம், ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் சிட்னியில் வந்து ஹேமி ஸ்டுவர்ட்னு சொல்லி ஒரு பெரிய லெஜெண்டரி ட்ரம்மர், அவர் வந்து ஒரு ஜாஸ் பேண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ரெக்கார்ட் பண்ணோம். இதெல்லாம் எதுவுமே தெரியாது கார்த்திக்கு. அதெல்லாம் நான் முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், நான் எல்லாமே அனுப்பிச்சிட்டேன். முக்கியமாக ஃபோன் பண்ணார், ஜி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பருப்பொடி செமையாக இருந்தது, அம்மாட்ட சொல்லிடுங்க அப்படின்னாரு. நான் வந்து பாட்டை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு நினச்சி நான் எதிர்பார்த்தேன். ஸோ சுத்தமாக இதில் நீ எதாவது தப்பு சொன்னால் என்னை மட்டும்தான் திட்ட முடியும். அது மாதிரி எந்த விதமான அவங்க வந்து இப்படி வேணும் அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. நானே வந்து நம்பர் ஆஃப் சாங்ஸ் எவ்வளோ, இன்னைக்கு கூட ஒருத்தங்க கேட்டாங்க எவ்வளோ சாங்ஸ் அப்படின்னு, அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய பாட்டு இருக்குது, ஒரு மொக்க பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் கார்த்திக்கு. சார் சொன்ன மாதிரி, பாலாஜி சார் சொன்ன மாதிரி ஒரு திட்டினார் என்ன கேன போயிருந்தேன். அது வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பாட்டு நான் பண்ணேன். ரொம்ப அதாவது
இதோட தமிழ் சினிமாலேயே இதோட மொக்கையான பாட்டு கிடையாது, இதுதான் இருக்குல்லையே கேவல பாட்டு. நான் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டேன், ஜென்ரலாக என் பாட்டு பற்றி பேச மாட்டேன், அது ஆல்பமில் வேணான்னு சொல்லிட்டார் கார்த்திக். ரொம்ப நிஜமாகவே ரொம்ப மொக்கையாக இருந்தது. அது வந்து நான் லீக் பண்ணலாம் ஒரு நாள், நம்ம பண்ணலாம் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் ஸ்பேஸ் இருந்தது. ஆல்பம் இந்த கடூர் பேண்ட் வாஷ் சாங் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு மாஸ்டர் பண்ணவர் வந்து மாஸ்டரிங் பண்ணார். அவர் வந்து இது என்னது அப்படின்னு கேட்டார். அவருக்கு புரியல, நான் சொன்னேன் இது சும்மா ரோட்டில் ரெக்கார்ட் பண்ணோன்னு. நான் வந்து அந்த சாங் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வேணும்ட்டே வேணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தேன். அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணல. அது ஆல்பம்லேயே பெஸ்ட் சவுண்டிங் சாங்காக மாறிடுச்சு அது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய மியூசிஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களாம் இல்லாட்டி பாலாஜி சார் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நானும் ஏமா இந்த கேனப்பைய மாமா இல்லைன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து எல்லாருமே செம்ம தலைங்க. அவங்களெல்லாம் அப்படி கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி நம்ம அவங்கள அப்படியே ரைட்டாக ஐடியா சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் வரும். அதை எடுத்து ஹேண்டில் பண்ணி கம்ப்யூட்டர் வச்சு அப்படியே பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ ஜிகர்தண்டா மாதிரி ஒரு ரொம்ப இண்டிபெண்ட்டாக யூனிக்காக இண்டிபெண்ட் மியூசிக்கு ப்ளஸ் ஃபிலிம் மியூசிக் எல்லாத்தையுமே எங்களை வந்து சேர்த்து செய்ய விட்ட கார்த்திக் சுப்ராஜுக்கும் இங்கே மேடைக்கு வந்திருக்கிற எல்லா பெரிய மக்களுக்கும் பயங்கர பசியில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்டு வந்த கொடுத்து வச்சவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.